சற்று முன் கல்வித்துறை அமைச்சர் அதிரடி கைது. அண்ணாமலை வீர தீர செயல். அதாவது பாத்தீங்கன்னா மேற்குவங்க மாநிலத்துல பாத்தீங்கன்னா சட்டர்ஜி பேர் கூட நுழையம் பண்ண இது பார்த்தா சட்டர்ஜி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கல்வி அமைச்சரா இருந்திருக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போதைக்கு அவர் வீட்டுல மட்டும் அவருடைய உதவியாளர் வீட்டுல மட்டும் 20 கோடி ரூபாய்க்கு மேல சிக்கி இருக்கு பணம். எப்படின்னா அந்த ஆசிரியர்களை வந்து நியமிக்கிறதுல ஊழல் பண்ணியிருக்காரு. பாத்துக்குங்க, ஒரு துறை அதுவும் குறிப்பிட்ட கொஞ்ச காலத்திலேயே 20 கோடியா. இன்னும் எத்தனை உதவியாளர்கள் இருக்காங்கன்னு தெரியலையா? ஒரு உதவியாளர் வீட்லயே 20 கோடினா பாத்துக்கிடுங்க. ஒவ்வொரு துறையிலயும் அண்ணாமலை சொல்றது நீங்க நடக்குதா இல்லையா? ஒரு மாத சொத்துக்கு ஒரு சொல் போடுங்க. தமிழ்நாட்டிலயும் அண்ணாமலை அதான் சொல்றாரு. அந்த அமைச்சர் 190 கோடி ஊழல் பண்ண போறாருங்காரு. இந்த அமைச்சர் எத்தனை கோடி ஊழல்ங்கிறாரு. செந்தில் பாலாஜி எத்தனை கோடி ஊழல் அப்படி இப்படிங்காரு. இதெல்லாம் நம்முடைய அண்ணாமலையை எடுத்து சொல்ல சொல்லதான் இப்ப மேற்கு வங்கத்துல இருக்கிற அங்க வந்து அங்குள்ள பாஜகாரங்க அங்குள்ள அமைச்சர்கள் பண்ற ஊழலை கண்டுபிடிச்சு இப்ப அமலாக்கத்துறையில் இறங்கி இந்த மாதிரி கைது பண்ணிருக்காங்க அமைச்சரை. கட்டு கட்டா போனோம் கண்ணுல. நம்மளா வாழ்நாளையில அவங்க பணம் கண்ணோட பார்க்க முடியாது. ஐயோ தலையே சுத்துதுங்க அவங்க பணங்க. இது வந்து அண்ணாமலையோட வீர தீர செயல்னு சொல்லணும். இப்போ வந்து இப்போ அண்ணாமலை பார்க்கல பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த கால பாஜக கடந்த காலங்கள்ல ஏதோ பாரத் மாதா விஜயமாக 10 பேர் கொடி பிடிப்பாங்க, போலீஸ் 10 பேர் பாதுகாப்பு கொடுப்பாங்க, இல்லைன்னா அடிச்சு போடுவாங்க மற்ற கட்சிக்காரங்க. அந்த சூழ்நிலைதான் இருந்துச்சு தமிழ்நாட்டுல. இன்னைக்கு அண்ணாமலை எங்க போனாலும் கூட்டம் பாத்தீங்கன்னா வந்து குமியுது. இதனாலவே பாத்தீங்கன்னா திமுக இப்போ பாஜக வந்து பயப்படுற காலம் ஆகிப்போச்சு. இதெல்லாம் அண்ணாமலையோட வீர தீர செயல் தான் சொல்லணும். இப்ப மேற்கு வங்கத்துல கைது செய்யப்பட்ட போல தமிழகத்திலயும் சீக்கிரத்துல இது போன்ற நடவடிக்கைகள் தொட எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. அங்க நடந்தது இங்கே நடக்கும், ரொம்ப ரொம்ப நேரம் ஆகாது, நிச்சயம் நடக்கும். அது மட்டும் இல்லாம அந்த அமைச்சரை கைது பண்ணது மட்டும் இல்லாம அந்த நீதிமன்ற தாமாக முன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சிபிஐ விசாரணை பண்ணணும் அமைச்சர் சொல்லி இன்னும் கடுவாளத்தை இறுக்கிட்டாங்க. இதை பார்த்து தமிழக அமைச்சர்களும் பயத்தில் இருக்கிறதா சொல்றாங்க. நன்றி.